ஹலோ மக்களே, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இட்லி குருமா தான் பார்க்க போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு இலையை ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா இதை வதக்கிக்கலாம். அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். குருமாவுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், துருவின தேங்காய் எடுத்துக்கலாம். நாலு பச்சை மிளகாய், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், ஆறு முந்திரி, ஒரே ஒரு பட்டை உடச்சி சேர்த்துக்கலாம். ஒரு கிராம்பு தண்ணி ஊற்றி இதை அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்குறேன் நான். இதில் கொஞ்சம் தண்ணி அலசி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு கொதிக்கட்டும். இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி இது எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். உங்களுடைய குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் நான். நம்மளுடைய குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.